ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர. பிரபலமான ஜோசியர் இருந்தார். அவர் ஜோசியம் சொன்னா அப்படியே பலிக்கும். அவரிடம் ஜோசியம் பார்க்க நிறைய ஊர்களிலிருந்து ஜனங்க வருவா. ஒரு நாள் அந்த ஜோசியரை பார்க்க ஒரு ஏழை தொழிலாளி வந்தார். நான் ரொம்ப வறுமையில் இருக்கேன், கடன் பிரச்சனை வேற வாட்டி வதைக்கிறது, எனக்கு இரண்டு பெண் குழந்தைகள், அவளை எப்படி கடை சேர்க்க போகிறேன்னு தெரியலை. இனிமேயாவது நான் நன்னா இருப்பேனான்று ஜாதகத்தை பார்த்து நீங்கள் தான் சொல்லணும் என்று கூறினார். ஜோசியரும் ஜாதகத்தை வாங்கி பார்த்தார், சோழியை உருட்டி போட்டார். ஒரு கட்டத்தில் ஜோசியரோட முகம் சுருங்கி போச்சு. அவர் அந்த தொழிலாளியிடம், ஐயா நாளைக்கு இந்த நேரத்துக்கு வர முடியுமா, எனக்கு ஒரு அவசர வேலை இருக்குன்னார். அவரும் சரி என்று சொல்லிவிட்டு போய்விட்டார். அந்த ஜோசியரோட மகள், அப்பா உங்களுக்கு அவசர வேலை எதுவும் இல்லையே, அப்புறம் ஏன் நாளைக்கு வர சொன்னீங்க என்று கேட்டார். இன்னையோட அவரோட ஆயுள் முடியப் போகிறது என்று ஜாதகம் சொல்கிறது. இதை அவரிடம் சொல்ல எனக்கு மனசு வரலை, அதனால் தான் நாளைக்கு வர சொன்னேன்னார். அதுக்கு நடுவில் தொழிலாளி வீட்டுக்கு திரும்பி போய் கொண்டிருந்த போது இடி மின்னலுடன் பயங்கர மழை பெய்ய ஆரம்பித்தது. கொஞ்ச தூரத்திலே ஒரு பாழடைந்த சிவன் கோவில் தெரிஞ்சது. மழைக்காக அந்த கோவிலுக்குள்ளே ஒதுங்கினார். அந்த கோவில் பாழிருந்த நிலையில் இருப்பதை பார்த்து ரொம்பவே வருத்தப்பட்டார். என்கிட்ட காசு இருந்தா இந்த கோவிலை செப்பனிட்டு அழகாக ஆக்கிடுவேன் என்று நினைத்தார். அதற்கப்புறம் மனசாலேயே அந்த கோவிலை சரி பண்ணி கும்பாபிஷேகமும் பண்ணிவிட்டார். கடைசியிலே மேலே நிமிர்ந்து பார்த்தா ஒரு நல்ல பாம்பு அவரை கொத்த தயாராக இருந்தது. அதுக்கு பயந்து கோவிலை விட்டு வெளியிலே ஓடி வந்தார். உடனே அந்த கோவில் இடி விழுந்து தரைமட்டமாயிடுத்து. அப்படியே வீட்டுக்கு போய் திகிலோட நடந்ததையெல்லாம் மனைவியிடம் சொன்னார். மறுநாள் ஜோசியரை பார்க்க போனார். ஜோசியருக்கு ஆச்சரியம். மறுபடி அவர் ஜாதகத்தை பார்த்தார். அவர் இறந்து விடுவார் என்ற அவரோட கணிப்பு சரியாத்தான் இருந்தது. அப்புறம் எப்படி பிழைத்தார்? ஒரு சிவன் கோவில் கட்டி கும்பாபிஷேகம் பண்ணினா இந்த கண்டத்திலிருந்து தப்பிக்கலாம். ஆனால் அதுக்கெல்லாம் நேரமே இல்லை. அப்படி இருக்கும்போது இவர் எப்படி உயிரோடு இருக்கார் என்றும் புரியாமல் ஜோசியர் என்ன நடந்தது என்று அந்த தொழிலாளியிடம் விவரம் கேட்டார். அந்த தொழிலாளியும் மழைக்கு ஒதுங்கிய சிவன் கோவில் பற்றியும் மானசீகமாக தான் செய்த கும்பாபிஷேகம் பற்றியும் சொன்னார். மனசால அவர் செய்த கும்பாபிஷேகம் அவரோட விதியை மாற்றி எழுதிவிட்டது என்ற உண்மை ஜோசியருக்கு புரிந்தது. இது உங்களுக்கு மறுஜென்மம், அதுவும் ஈசனே கொடுத்த ஜென்மம். இனிமேல் வாழ்க்கையிலே உங்களுக்கு எந்த குறையும் இருக்காது, போயிட்டு வாங்க என்று சொல்லி அவரை வழி அனுப்பி வைத்தார். அதனால் போகிற போக்கிலே நமக்கு வர நல்ல சிந்தனைகள் நம்ம வாழ்க்கையை மாற்றிவிடும். அதனால் எப்பவும் நல்லதே நினைக்கணும். தலைக்கு வரும் ஆபத்தை தலைப்பாகையோடு போக வைக்கும் சக்தி சிவனுக்கு உண்டு. கர்மவினை என்ற வார்த்தை எல்லாம் சிவபக்தர்களுக்கு கிடையாது. சிவ பூஜை விதியையே மாற்றி அமைத்துவிடும். ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர.